எவ்ரிவன், ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேமிங் ரியாக்ஷன் சீரிஸ். ஸோ ஆல்ரெடி ரெண்டு ரியாக்ஷன் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம், அடுத்து நம்மளுக்கு அப்லோட் பண்ண டைம் கிடைக்கல. ஸோ ஐம் பேக் வித் த ரியாக்ஷன். ஸோ இதில் தேர்ட் ரியாக்ஷன், தட் இஸ் ஈட்டார்ட் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ அஸ் ஐ செட், நேமிங் ரியாக்ஷன்னா நம்ம எப்படி படிக்கணும், ஒரு ரியாக்டன்ட் ப்ராடக்ட் அதை வந்து எதுலேருந்து எதை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் தெரிஞ்சுட்டா போதும், நேமிங் ரியாக்ஷன் இஸ் வெரி ஈஸி. ஸோ இந்த ஈட்டார்ட் ரியாக்ஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டொலியின்லேருந்து டொலியின்லேருந்து நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா பென்சால்டிகேட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இது தெரிஞ்சிச்சுன்னா ஓகே, நம்ம நேமிங் ரியாக்ஷன் டேரெக்டாக உள்ள போயிடலாம். ஸோ டொலியின் அப்படின்னா என்னதுன்னா, நல்லா கவனிச்சிக்கோங்க, டொலியின் அப்படின்னா பென்சின் ட்ரிங்க் இருக்கா, பென்சின், இந்த பென்சினுக்கு மேலே சிஹெச்3 வரும், பென்சின் பென்சினுக்கு மேலே சிஹெச்3 போட்டோம்னா இதுக்கு பேர் தான் டொலியின், டொலியின். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, மெத்தில் பென்சின். இது மெத்தில் குரூப்பா, இது பென்சினா, ஸோ மெத்தில் பென்சின். ஸோ ரெண்டு நேம் இருக்குது, எப்படினாலும் கேட்கலாம் உங்களுக்கு, ஓகேவா? ஓகே. ஸோ இதை வந்து நம்ம எதோட ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, குரோமைல் குளோரைடு, 2 moles ஆஃப் குரோமைல் குளோரைட். குரோமைல் குளோரைட் ஃபார்மா என்ன அப்படின்னா, Cr(O)2Cl(2), ஓகேவா? ஸோ இதோட நம்ம ரியாக்ட் பண்ண விடும்போது, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்பன் டைசல்ஃபேட், கார்பன் டைசல்ஃபேட்னு எத்தனை, 2 sulfur, ஸோ Cs2. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதுன்னா, இப்படி ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. ஓ நல்லா பாருங்க, நான் ப்ராடக்ட் எழுதிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன், சிஹெச் அதுக்கப்புறம் ஓ சிஆர்ஓ ஹெச்சிஎல் 2 times இப்படி கிடைக்குது நம்மளுக்கு ப்ராடக்ட். நல்லா பாருங்கள், இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த CH3 இருக்கா, ஸோ இதில் சிஹெச்சை மட்டும் எடுத்துக்கோங்க, அப்போ மிச்சம் CH3ல சிஹெச்சை மட்டும் வச்சுக்கோங்க, அப்போ மிச்சம் 2 hydrogen இருக்கும், அந்த 2 hydrogen இது கூட கொண்டு வந்துடுங்க, ஓகேவா? அப்போ இப்போ 2 hydrogen இங்கே வந்துருச்சு, ஓகேவா? ஓகே கிளியர். அப்போ இங்கே சிஹெச் இருக்குது, ஸோ இந்த டேர்ம் அப்படியே நான் இங்கே கொண்டு போகிறேன். அப்போ எனக்கு 2 oxygen இருக்குது, ஒரு ஆக்சிஜன் இங்கேயும் ஒரு ஆக்சிஜன் இங்கேயும் ரெண்டாக பிரித்து எழுதிக்கிட்டேன், 2 oxygen ஒரு ஆக்சிஜன் இங்கே ஒரு ஆக்சிஜன் இங்கேன்னு பிரித்து எழுதிட்டேன். இந்த குரோமியம் அப்படியே போட்டுட்டேன், இந்த Cl2 அப்படியே இங்கே போட்டுட்டேன், 2 hydrogen இங்கே வந்துச்சா, அந்த ஹைட்ரஜனை இங்கே போட்டுட்டேன். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து காமனாக 2, ஏன்னா இங்கே 2 இருக்கா, ஸோ காமனாக 2 முடிஞ்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இதை ஃபர்தராக நம்ம ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா, H3O+ ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது வி டைரக்ட்லி கெட் பென்சால்டிகேட். என்ன கிடச்சிருது, பென்சால்டிகேட். பென்சினுக்கு மேலே ஒரு ஆல்டிகேட் குரூப் இருக்குது, ஸோ இதுக்கு பேர் தான் பென்சால்டிகேட், ஓகேவா? ஹோப் யூ ஆர் கிளியர் வித் ஈட்டார்ட் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் வில் வி மீட் வித் கேட்டர்மேன் கோச் ரியாக்ஷன். தேங்க்யூ.